நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் 5 பாகம், தியாகச் சிகரம். நெடுமரம் சாய்ந்தது. ஆஸ்தான மண்டபத்துக்குள் அந்தப்புற பெண்கள் வருவதற்கென்று ஏற்பட்ட வாசல் வழியாக வந்தியத்தேவன் புகுந்தான். அதனால் அவன் முதலில் அங்கிருந்த பெண்களை பார்க்கும்படி நேர்ந்தது. அவர்களில் எல்லாருக்கும் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்கொழி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது வந்தியத்தேவன் ஈரத்துணிகளுடன் அலங்கோலமாக உட்புகுந்ததைக் கண்டு திடுக்கிட்டாள். அவளை பார்த்தவுடனேதான் வந்தியத்தேவனும் மணிமேகலைக்கு நேர்ந்த விபத்தை பற்றி கூறினான். அது அவளுடைய காதில் விழுந்தது. அவள் அருகிலிருந்த இளைய பிராட்டி குந்தவை, வானதி இவர்கள் காதிலும் விழுந்தது. அவர்கள் மூவரும் வந்தியத்தேவன் புகுந்த வாசல் வழியாக விரைந்து சென்றார்கள். தண்ணீர் சொட்டியிருந்த அடையாளத்தைக் கொண்டு அவன் வந்த வழியை கண்டுபிடித்துக் கொண்டு சென்றார்கள். வந்தியத்தேவனுடைய வார்த்தைகள் அந்த மண்டபத்திலிருந்த மற்றவர்களின் காதில் தெளிவாக விழவில்லை. காப்பாற்றுங்கள் என்ற வார்த்தை மாத்திரம் சிலர் காதில் கேட்டது. கந்தமாறன், பார்த்திபேந்திரன் இவர்கள் காதில் அந்த வார்த்தை கூட விழவில்லை. ஏதோ உரு தெரியாத அலறல் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு கேட்டது. முதலில் அவ்விருவரும் அப்படி அந்தப்புற வழியில் புகுந்து வந்த உருவத்தை இறந்து போன வந்தியத்தேவனின் ஆவி வடிவமோ என்று நினைத்தார்கள். அகால மரணமடைந்தவர்களின் ஆவிகள் இந்த உலகை விட்டு போகாமல் இங்கேயே சுற்றி அலையும் என்ற நம்பிக்கை அக்காலத்தில் பலர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. வடவாறு திரும்பினாலும் திரும்பும் என்று முதன்மந்திரி அனிருத்தர் கூறி வாய் மூடுவதற்குள் வந்தியத்தேவன் சொட்ட நனைந்த ஈரத்துணிகளுடன் அங்கே வந்து தோன்றியதும் அவர்களுக்கு அத்தகைய பிரம்மை ஏற்பட காரணமாயிருந்தது. ஆனால் வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த சேவகர்கள் பரபரப்புடன் உள்ளே புகுந்து அவனை பற்றிக் கொண்டதும் மேற்கூறிய பிரம்மை நீங்கியது. சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும். இந்த பைத்தியக்காரன் அரண்மனை படித்துறை கதவு வழியாக புகுந்து ஓடிவந்தான். நாங்கள் தடுத்தும் கேட்கவில்லை என்று அச்சேவகர்கள் சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை தங்களுடன் இழுத்துச் செல்ல முயன்றார்கள். அம்மம்மா, இந்த வந்தியத்தேவனுடைய உயிர்தான் எவ்வளவு கெட்டியானது! எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் எப்படியோ தப்பித்து வந்து விடுகிறானே! இந்த வியப்பு பார்த்திபேந்திரன் உள்ளத்தில் எழுந்தது, அத்துடன் குரோதமும் கொழுந்துவிட்டெறிந்தது. எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் அவன் ஓடி வந்து இங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறான். இனி ஒருமுறை அவன் தப்பித்து செல்வதற்கு இடந்தரலாகாது. இவ்வாறு ஒரு கணத்தில் முடிவு செய்து கொண்டே பார்த்திபேந்திரன் சக்கரவர்த்தியின் சன்னிதானம் என்பதையும் மறந்து பாய்ந்து சென்று வந்தியத்தேவனுடைய தோள்களில் ஒன்றை பலமாக பற்றிக் கொண்டான். இவன் பைத்தியக்காரன் அல்ல, கொலைகாரன், ஆதித்த கரிகாலரை கொன்ற வஞ்சக துரோகி என்று கூறிக்கொண்டே அவனை பிடித்து இழுக்க முயன்ற சேவகர்களை ஜாடையினால் அப்புறப்படுத்தினான். பார்த்திபேந்திரனை பின்தொடர்ந்து கந்தமாறனும் ஓடி சென்று வந்தியத்தேவனுடைய இன்னொரு தோளையும் இறுக பிடித்துக் கொண்டான். இருவருமாக அவனை இழுத்துக் கொண்டு வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி அமர்ந்திருந்த தர்ம பீடத்துக்கு எதிரிலே நிறுத்தினார்கள். சக்கரவர்த்தி வந்தியத்தேவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, பால்வடியும் முகமுள்ள இந்த பிள்ளையா என் மகனை கொன்றதாக சொல்கிறீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லையே. இவன்தானே ஆதித்த கரிகாலனிடமிருந்து எனக்கு ஓலை கொண்டு வந்தான் என்றார். ஆமையா, இவன்தான் ஓலை கொண்டு வந்தான். இவன்தான் தஞ்சை கோட்டைக்கு வெளியே மூட பல்லக்கில் வந்த நந்தினி தேவியை சந்தித்து ரகசியம் சொன்னான். இவனேதான் இக்கோட்டையிலிருந்து 300 தப்பி ஓடினான். இப்போதும் பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடினான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். என் முதுகிலே குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பி ஓடியவன் இவன்தான் என்று சொன்னான் கந்தமாறன். முதன்மந்திரி அனிருத்தர், ஏனப்பா, இவனைதானே நீ முதியில் வேலெறிந்து கொன்றதாக சற்று முன் சொன்னாய் என்று கேட்டார். ஆம், சொன்னேன். தாங்கள் இக்கொலைகாரனுக்கு ஒத்தாசை செய்து இவனை உயிர்ப்பித்து கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்று நான் கண்டேனா என்றான் கந்தமாறன். பொன்னியின் செல்வர் இத்தனை நேரமும் செயலற்று நின்றார். வந்தியத்தேவன் மறுபடியும் தப்பி ஓட பார்த்து நதியில் குதித்திருக்கிறான் என்றும், நீச்சல் பயிற்சி போதிய அளவு பெறாதபடியால் திரும்ப கரையேறி இப்படி திரிகட்டு வந்து சபையில் புகுந்திருக்கிறான் என்றும் அவர் எண்ணிக்கொண்டார். இதனால் அவருக்கு வந்தியத்தேவன் மீது பிறந்த கோபம் தணிவதற்கு சிறிது நேரமாயிற்று. கந்தமாறனுடைய கடைசி வார்த்தைகளைக் கேட்டதும் பொன்னியின் செல்வர் கம்பீரமாக நடந்து முன்னால் வந்து வந்தியத்தேவன் அருகில் நின்றார். தந்தையே, இந்த வள்ளத்து இளவரசர் என் உயிருக்குயிரான நண்பர். இலங்கையிலும் நடுக்கடலிலும் எனக்கு நேர்ந்த அபாயங்களில் என்னை காப்பாற்றியவர்.
இவர் உயிர் பிழைத்து வந்தது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் மீது குற்றம் சுமத்துவது என் மீது குற்றம் சுமத்துவது போலாகும் என்றார். அவருடைய குரலில் துணித்த அதிகார தோரணை எல்லாரையும் சிறிது நேரம் மௌனமாக இருக்கச் செய்தது. பின்னர் முதன் மந்திரி அனிருத்தர், பொன்னியின் செல்வா, சிறிது யோசித்து பாருங்கள். இளம் சம்புவரையரின் வேலுக்கு இரையாகி மாண்டதாக சொல்லப்பட்டவர் எப்படியோ உயிரோடு வந்து குறித்திருக்கிறார். அவர் மீது குற்றம் என்னவோ ஏற்கனவே சாட்டிவிட்டார்கள். ஆகையால் விசாரித்து உண்மையை தெளிவாக்கி விடுவது நல்லதல்லவா என்றார். பார்த்திபேந்திரன், ஆமையா, தாங்கள் நாளை சோழ சிங்காதனத்தில் ஏறப்போகிறவர்கள். எப்பேற்பட்ட குற்றவாளியானாலும் தண்டிக்கவோ மன்னிக்கவோ தங்களுக்கு அதிகாரமுண்டு. ஆனால் விசாரணையே வேண்டாம் என்று சொல்லுவது உசிதமா? வீண் சந்தேகங்களுக்கு இடம் தருமல்லவா என்றான். அத்துடன் நம் இளங்கோ இன்னொரு விஷயத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளவரசர் தாம் சிங்காதனம் ஏறுவதற்காக இந்த வந்தியத்தேவனை அனுப்பித்து தம் தமையனை கொல்ல சரி செய்ததாக ஒரு வதந்தி பரவி வருகிறது. அதற்கு இடந்தரக்கூடாதல்லவா என்றான் கந்தமாறன். இதைக் கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் பயங்கரமடைந்து நின்றார்கள். சம்புவரையர் மட்டும் முன்வந்து கந்தமாறனை கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை அறைந்து, அடே மூடா, உன்னால் நமது பழமையான வம்சமே நிர்மூலம் ஆகிவிடும் போலிருக்கிறதே. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் உளறுவதில் உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று கோபமாக சொன்னார். கந்தமாறன் அவனுடைய தந்தையை வெறித்து நோக்கினான். அவனுடைய உதடுகள் துடித்தன. அடுத்த நிமிஷம் அவன் என்ன செய்திருப்பானோ என்ன சொல்லியிருப்பானோ தெரியாது. நல்ல வேளையாக அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் ஒரு அடி முன்வந்து சம்புவரையரை பிடித்து கொண்டார். தொண்டையை முன்போல் கனைத்து கொண்டு, சம்புவரையரே, உமது மகன் செய்த மூடத்தனமான காரியங்களுக்கெல்லாம் பிராட்சித்தம் செய்துவிட்டான். சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெருந்தொண்டு செய்திருக்கிறான். அதை தெரிந்து கொள்ளும்போது தாங்களே அவனை பெற்றது குறித்து பெருமை அடைவீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், அவன் மீது சீற்றங்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே சம்புவரையரை பிடித்து இழுத்து சிறிது அப்பால் கொண்டு போய் நிறுத்தினார். பின்னர் இளஞ்சம்புவரையனை பார்த்து, நீ இந்த வந்தியத்தேவன் மீது வேலெறிந்து கொன்றதாக சொன்னாயல்லவா? இவன்தான் அப்போது குதிரை மேல் நதியை கடந்தவன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். முதன்மந்திரி, ஐயா, இது பற்றி என் சீடன் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றார். ஆழ்வார்க்கடியான் முன்னால் வந்து, பிரபுக்களே, என் குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த வல்லத்து இளவரசர் குதிரை மேலேறி ஓடவே இல்லை. இவர் நமது உண்மையான மதுராந்தக தேவரை கொலைகாரனிடமிருந்து காப்பாற்றிவிட்டு காயம்பட்டு விழுந்தார். இவரை நானே மூடு பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்தேன். நாலு நாளாக இங்கேதான் இவர் இருந்து வருகிறார். ஆகையால் இளஞ்சம்புவரையர் இவர் முதுகில் வேலெறிந்திருக்க முடியாது என்றான். பெரிய பழுவேட்டரையர், நானும் அப்படித்தான் யூகித்தேன். சம்புவரையரே, உமது மகனுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து விடுங்கள். சோழ சாம்ராஜ்யத்துக்கு அவன் மகத்தான சேவை செய்திருக்கிறான். அவன் வேலெறிந்து கொன்றவன் வீரபாண்டியனுடைய மகனாகவே இருக்க வேண்டும். அன்று மாலை முதல் பழைய மதுராந்தகனை காணவில்லையல்லவா? ஓடிப்போக முயன்றவன் அவனாகவே இருக்க வேண்டும். கடவுள் எத்தனை பெரிய விபத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்றினார் என்று கூறி நிறுத்தினார். இந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட வியப்பும் திகைப்பும் தீர்வதற்குள் அந்த முதுபெரும் கிழவர் மேலும் கூறினார். சக்கரவர்த்தி, அடியேனுடைய கடைசி வார்த்தைகளை சிறிது செவிகொடுத்து கேளுங்கள். தூமகேது தன்னுடைய தீய காரியத்தை செய்துவிட்டு மறைந்துவிட்டது. தங்கள் தீரப்புதல்வர் ஆரித்த கரிகாலரும் மறைந்துவிட்டார். ஆனாலும் தங்கள் குலத்து முன்னோர்களும் என் குலத்து முன்னோர்களும் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நல்ல காலம் இருக்கிறது. இன்னும் நெடுநாள் இந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருக்கப் போகிறது. விரிந்து பரவி மகோனத நிலையை அடையப் போகிறது. ஆகையினாலேயே கதைகளிலே கூட கேட்டறியாத பெரிய விபத்திலிருந்து இந்த சோழக்குலமும் சாம்ராஜ்யமும் தப்பியது. அவ்விதம் தப்புவதற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் இந்த வானர்குல வீரன் வந்தியத்தேவன்தான். இவன் மூலமாகவே மோகத்திரையினால் மூடப்பட்டிருந்த என் கண்கள் திறந்தன. சம்புவரையர் மாளிகையில் நாங்கள் நள்ளிரவு கூட்டம் நடத்திய அன்று இவன் தற்செயலாக அங்கு வந்து சேர்ந்தான். அன்றைய தினம் இந்த சிறு பையனுக்கு தெரியக்கூடாதென்று மூடி மறைத்து ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறதே என்ற அவமான உணர்ச்சி எனக்கு உண்டாயிற்று. பிறகு இவன் தஞ்சை கோட்டைக்கு வெளியே நந்தினியை சந்தித்து பேசியதாக
என் சகோதரன் கூறினான். நந்தினியின் உதவியினாலேயே இவன் கோட்டையை விட்டு தப்பி சென்றதாகவும் கூறினான். அதிலிருந்து என் உள்ளத்தில் சந்தேகத்தின் முளை தோன்றி வளர்ந்து வந்தது. என்னை சுற்றிலும் நடப்பனவற்றையும் அவற்றின் காரணங்களையும் பற்றி சிந்திக்கத் தொடங்கினேன். அடிக்கடி மாயை இருள் வந்து என் அறிவை மூடினாலும் மீண்டும் மீண்டும் உண்மை ஒளியின் கிரணங்கள் உட்புகுந்து இருளைப் போக்க முயன்றன. கடைசியில் துர்கா பரமேஸ்வரியின் கிருபையினால் மதுரை ஆபத்துதவிகளின் சரியாலோசனையைப் பற்றி அறிந்தேன். நானே மறைந்திருந்து அவர்களுடைய பேச்சுகளை கேட்டிராவிட்டால் நம்பியே இருக்க மாட்டேன். அதற்குப் பிறகும் தங்கள் செல்வகுமாரி இளைய பிராட்டி என் உள்ளத்தை வேறு விதத்தில் குழப்பிவிட்டார். நந்தினி அவருடைய சகோதரி என்றும் அவளுக்கு நான் தீங்கு இழைக்கக்கூடாது என்றும் கூறினார். அவரும் ஒருவேளை ஏமாந்திருக்க முடியுமோ என்று ஐயமுற்றேன். எனினும் மாறுவேடம் பூண்டு கடம்பூர் சென்று உண்மையை அறிய விரும்பினேன். காளாமுக சைவர்கள் என்னை அவர்களுடைய தலைவனாகக் கொண்டிருந்தார்கள். என் அவமானத்தை கேளுங்கள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நானே சக்கரவர்த்தியாக வேண்டுமென்ற துரோகமான துராசையின் விதையை என் மனத்தில் நந்தினி விதைத்தாள். காளாமுக கூட்டத்தார் அந்த துராசைக்கு தூபம் போட்டு வந்தார்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவது போல் கட்டிவிட்டு பிறகு அவரையும் துரத்திவிட்டு நானே சக்கரவர்த்தியாகிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த காளாமுகர்களிலே ஒருவனான இடுமன்காரி சம்புவரையர் அரண்மனையில் சேவகனாயிருந்தான். மதுரை ஆபத்துதவிகளுக்கும் அவன் ஒற்றனாக உதவி வந்தான். அவனை பயமுறுத்தி அச்சமயம் கடம்பூர் அரண்மனையின் வேட்டை அறையில் மதுரை ஆபத்துதவிகள் இருப்பதை அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நந்தினியின் அறைக்கு சென்றிருப்பதையும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் அங்கேயே ஒளிந்து கொண்டிருப்பதையும் அறிந்தேன். நந்தினிக்கும் கரிகாலருக்கும் நடக்கும் சம்பாஷணையை ஒட்டுக்கேட்டு அவர்களுடைய ரகசியத்தை அறியும் ஆசை என் உறுதியை குலைத்துவிட்டது. நந்தினியைப் பற்றிய உண்மையையும் அறிந்து கொள்ளலாம் என்ற ஆசை எழுந்தது. நந்தினியின் அறைக்கு போக யாழ் களஞ்சியத்தின் மூலம் ஓர் இரகசிய வழி இருக்கிறதென்பதை அறிந்து அங்கே போய் சேர்ந்தேன். நல்ல சமயத்திலேதான் போய் சேர்ந்தேன். நந்தினியைப் பற்றிய உண்மையை அவள் வாயாலேயே சொல்லிக் கேட்டு அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நடத்தையில் களங்கமற்றவர் என்றும் தெரிந்து கொண்டேன். நந்தினியும் அவளை சேர்ந்தவர்களும் வீரபாண்டியனுடைய சாவை பழிவாங்குவதற்கு எவ்வளவு பயங்கரமான திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். அந்த சதி வெற்றி பெறாமல் தடுக்க முயன்றேன். ஆனால் விதியை என்னால் வெல்ல முடியவில்லை. கரிகாலர் என் கண் முன்னாலேயே உயிரற்று கீழே விழுந்ததை பார்க்கும் துர்பாகியம் பெற்றேன். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய பழுவேட்டரையர் தம் முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்மினார். அந்த விம்மலின் ஒலி புயலடிக்கும்போது அலைக்கடலில் எழும் பேரோசையை ஒத்திருந்தது. யாரும் அச்சமயம் வாய்திறந்து பேசத் துணியவில்லை. அனைவருடைய உள்ளமும் அந்த வீரப்பெரும் கிழவரின் மாபெரும் துயரத்தைக் கண்டு இழகி போயிருந்தன. பெரிய பழுவேட்டரையர் மேலும் மேலும் பொங்கி வந்த விம்மலை தமது வைரம் பாய்ந்த இரும்பு நெஞ்சின் உதவியால் அடக்கிக் கொண்டார். முகத்திலிருந்து கையை எடுத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். விதிவசத்தினால் ஆதித்த கரிகாலர் இறந்துவிட்டார். ஆனால் துர்கா பரமேஸ்வரியின் கருணையினால் அதே சமயத்தில் பேராபத்துக்குள்ளான பொன்னியின் செல்வர் விதியையும் மதியினால் வென்று உயிர் தப்பினார். பிரபு, சக்கரவர்த்தி, பிரம்மராயரே, என் அருமை தோழர்களான சிற்றரசர்களே, சோழ சிங்காதனத்தில் அருள்மொழிவர்மரை ஏற்றி வைத்து முடிசூட்டுங்கள். அவர் மூலமாக இந்த சாம்ராஜ்யம் மகோனதத்தை அடையப் போகிறது என்றார். புதன் மந்திரி அனிருத்தர், ஐயா, தங்கள் விருப்பம் நிறைவேறத்தான் போகிறது. பொன்னியின் செல்வர்தான் அதற்கு தடையாயிருப்பார் என்று பயந்தோம். சோழ நாட்டின் அதிர்ஷ்டத்தினால் அவரே முடிசூட்டிக் கொள்ள இசைந்துவிட்டார். ஆனால் கரிகாலர் எப்படி இறந்தார் என்று தாங்கள் கூறவில்லையே என்றார். அதைப்பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? கொன்ற கை யார் கையாயிருந்தால் என்ன? உண்மையில் அவருடைய மரணம் விதியினால் நேர்ந்தது என்றார் அந்த வீரக்கிழவர் நடுங்கிய குரலில். அது தெரியாவிட்டால் இதோ குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கும் வாலிபன் மீது ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் நீங்காது. கரிகாலன் மரணத்துக்காக இவனை தண்டிக்கும்படி நேரிடும் என்றார் முதன்மந்திரி அனிருத்தர். ஆஹா, இவன் மீதா குற்றம் சுமத்துவது? யார் சுமத்துகிறார்கள்? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் சுமத்துகிறார்கள். ஆஹா, முழு மூடர்கள்! கந்தமாறா, பார்த்திபேந்திரா, நீங்கள் இந்த வாலிபன் மீது குற்றம் சுமத்த காரணம் என்ன?
எதைக் கொண்டு இவன் ஆதித்த கரிகாலரை கொன்றதாக சொல்லுகிறீர்கள்?" இதற்கும் அனிருத்தரே பதில் கூறினார். இவன் அச்சமயம் நந்தினி தேவியின் அந்தப்புறத்தில் ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறான். மணிமேகலையும் அங்கே இருந்திருக்கிறாள். மணிமேகலை தான் கொன்றதாக சொல்லுகிறாள். அவ்விதம் இருக்க முடியாது. அவள் காட்டிய கத்தியில் இரத்தக்கரையே இல்லை. வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காகவே அவள் அவ்விதம் சொல்லியிருக்க வேண்டுமல்லவா? வந்தியத்தேவன் மறைவிடத்திலிருந்து கரிகாலரை கொன்றதை அவள் பார்த்திருக்கலாமல்லவா? மணிமேகலை கொல்லவில்லை என்றால் வந்தியத்தேவன் மட்டும் எப்படி கொன்றிருப்பான்? எந்த ஆயுதத்தைக் கொண்டு? இந்த ஆயுதத்தைக் கொண்டு. இரத்தம் தோய்ந்து காய்ந்திருக்கும் இந்த கூரிய திருக கத்தியை கொண்டு என்று கூறி பார்த்திபேந்திரன் நாம் முன்னமே பார்த்திருக்கும் திருகு கத்தியை காட்டினான். வந்தியத்தேவன் கரிகாலருடைய உடலை தீப்பிடித்த மாளிகையிலிருந்து எடுத்து வந்து போட்டுவிட்டு தானும் மூர்ச்சையடைந்து விழுந்தபோது அவனிடமிருந்து திருகு கத்தியை பார்த்திபேந்திரன் எடுத்து பத்திரமாக வைத்திருந்தான். அதை இப்போது எடுத்து காட்டினான். பெரிய பழுவேட்டரையர் அவனை நோக்கி, "எங்கே? இப்படி அந்த கத்தியை கொடு!" என்று சொல்லி அதை வாங்கிக் கொண்டார். அதை நன்றாக உற்று பார்த்துவிட்டு, "ஆஹா, இது இடுமன்காரியின் கத்திதான்!" என்று முணுமுணுத்தார். "கந்தமாரா, பார்த்திபேந்திரா, நீங்களும் நானும் இந்த வந்தியத்தேவனை 3 தரம் வலம் வந்து கும்பிட வேண்டும். நந்தினியின் மோக வலையில் இந்த கிழவனைப் போலவே நீங்களும் விழுந்திருந்தீர்கள். ஆனால் இவன் ஒருவன்தான் அந்த மாய வலையில் சிக்கவில்லை. இவன் இந்த கத்தியை எரியவும் இல்லை, ஆதித்த கரிகாலரை கொல்லவும் இல்லை." "எதனால் அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்கள்?" என்று முதன் மந்திரி அனிருத்தர் கேட்டார். "ஆம், நிச்சயமாகத்தான் சொல்லுகிறேன். இந்த கத்தியை எரிந்து கரிகாலரை கொன்றவன் எவன் என்பது எனக்கு நன்றாய் தெரியும்." "யார், யார்?" "ஆமாம், அதை சொல்லிவிட வேண்டியதுதான். சொல்லாவிட்டால் உங்கள் சந்தேகம் தீராது. எல்லாரும் கேளுங்கள். இந்த வாலிபன் யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். நான் அதன் வழியாக இறங்கி வந்தேன். இவன் என்னை பார்த்து சத்தமிடக்கூடாது என்பதற்காக பின்னாலிருந்து இவன் கழுத்தை பிடித்து நெருக்கினேன். இவன் விழிப்பிதுங்கி உணர்விழந்து கீழே விழுந்துவிட்டான். ஆதித்த கரிகாலரை கொன்றது யார் என்பது இவனுக்கு அச்சமயம் தெரிந்து கூட இருக்க முடியாது." "யார், யார் கொன்றது? யார்?" "இந்த திருகு கத்தியை நான் தான் இடுமன்காரியிடமிருந்து வாங்கிக் கொண்டு வந்தேன். இதை வீசி எறிந்தவன் நானேதான். இந்த என்னுடைய வலது கரந்தான். சோழ சக்கரவர்த்திகளுக்கு முடிசூட்டிய பரம்பரையில் வந்த இந்த கரந்தான் கத்தியை எரிந்தது. ஆனால் இளவரசர் கரிகாலர் மீது எரியவில்லை, நந்தினியின் பேரில் எரிந்தேன். என்னை மோக வலையில் ஆழ்த்தி துரோகப் படுகுழியில் வீழ்த்திய அந்த மாய பிசாசை கொன்றுவிட எண்ணி எரிந்தேன். குறிதவறி கரிகாலர் மீது விழுந்தது." "அய்யோயோ, ஆஹா!" என்ற குரல்கள் பல அச்சபையில் எழுந்தன. 100 காலமாக பழுவூர்குலம் சோழகுலத்துக்கு செய்திருக்கும் தொண்டுகளுக்கெல்லாம் களங்கம் உண்டு பண்ணிவிட்டேன். அந்தக் களங்கத்தை எப்படி நீக்கப் போகிறேனோ தெரியவில்லை." "அண்ணா, இதோ அந்த களங்கத்தை நான் போக்குகிறேன்!" என்று சின்ன பழுவேட்டரையர் கர்ஜித்துவிட்டு தமது கத்தியை உருவிக்கொண்டு அண்ணன் அருகில் விரைந்து வந்தான். "சோழகுலத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை பழிவாங்குவதாக நீயும் நானும் சபதம் ஏற்றிருக்கிறோம். அந்த சபதத்தை இப்போது நானே நிறைவேற்றுவேன். உன்னை இந்த கணமே கொன்று நம் குலத்துக்கு நேர்ந்த பழியை துடைப்பேன்!" என்று சின்ன பழுவேட்டரையர் கத்தியை ஓங்கினார். "வேண்டாம், வேண்டாம், இங்கே இரத்தம் சிந்த வேண்டாம்!" என்றார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. இளவரசர் அருள்மொழிவர்மரும் முதன் மந்திரி அனிருத்தரும் பாய்ந்து சென்று சின்ன பழுவேட்டரையரின் கைகளை பிடித்துக் கொண்டார்கள். அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் கூறினார். "தம்பி, நம் குலத்துக்கு என்னால் சேர்ந்த பழியை துடைக்கும் வேலையை உனக்கு வைக்க மாட்டேன். அத்துடன் தமையனைக் கொன்ற தம்பி என்ற பழியை உனக்கும் ஏற்படுத்த மாட்டேன். இதோ துர்கா பரமேஸ்வரிக்கு என் சபதத்தை நிறைவேற்றுவேன்!" என்று கூறிக்கொண்டே தம் கையிலிருந்து சிறிய திருகு கத்தியை தமது மார்பை நோக்கி ஓங்கினார். 300 தடவை அவர் ஓங்கிய பெரிய வாளை மறுபடியும் உரையில் போட்டிருந்தபடியால் அவர் தமது பழைய உத்தேசத்தை விட்டுவிட்டதாக மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பார்த்திபேந்திரனிடமிருந்து
வாங்கிக் கொண்டிருந்த திருகு கத்தியை அவர் உபயோகிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, வேண்டாம் என்று அருள்மொழிவர்மர் கூவிக்கொண்டு அவர் அருகில் பாய்ந்து வருவதற்குள் பெரிய பழுவேட்டரையர் தம் உத்தேசத்தை நிறைவேற்றிவிட்டார். நெடுங்காலம் வேர்விட்டு நெடுது வளர்ந்திருந்த தேவதாறு மரம் வேருடன் பெயர்ந்து கப்பும் கிளையுமாக கீழே விழுவது போல தரையில் சாய்ந்தார். ஆஹா, அடடா என்பவை போன்ற குரல்கள் அச்சபையில் ஒலிக்கத் தொடங்கின. விழுந்த பெரிய பழுவேட்டரையரை நோக்கி சிலர் ஓடி வந்தார்கள். அதே சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு சிங்காசனத்தில் சாய்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியை நோக்கி இன்னும் சிலர் ஓடினார்கள். மந்திராலோசனை சபை கலைந்தது. அன்றிரவு பெரிய பழுவேட்டரையர் மரணத்துடன் போராடிக் கொண்டிருந்தபோது பலர் வந்து அவரை பார்த்துவிட்டு சென்றார்கள். சக்கரவர்த்தியும் அருள்மொழிவர்மரும் அனிருத்தரும் இளைய பிராட்டி குந்தவையும் கூட வந்திருந்தார்கள். சோழ குலத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் பெரிய பழுவேட்டரையர் செய்திருக்கும் சேவைகளைப் பற்றி சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் பாராட்டி பேசினார்கள். அவர் இளம்பிராயத்தில் எத்தனையோ போர்க்களங்களில் செய்த தீர செயல்களைப் பற்றி கூறினார்கள். தக்கோலத்தில் தோல்வியடைந்து சிதறி ஓடிய சோழ சைன்யத்தை அவர் திரட்டி அமைத்து தோல்வியை வெற்றியாக மாற்றிய செயலை வியந்து பாராட்டினார்கள். சோழ நாட்டின் தனாதிகாரியாக இருந்து திறமையாக நிர்வாகம் நடத்தியதை புகழ்ந்தார்கள். சென்ற 3 வருஷத்து சம்பவங்களைப் பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் விடைபெற்று புறப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் 4வரும் பெரிய பழுவேட்டரையர் படுத்திருந்த அறைக்குள்ளேயே அவர் பார்க்க முடியாத இடங்களில் மறைந்து நின்று கொண்டார்கள். அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை அழைத்து கொண்டு வந்தார். பெரிய பழுவேட்டரையருக்கு எதிரில் கொண்டு வந்து அவனை உட்கார வைத்துவிட்டு தாமும் அருகில் அமர்ந்தார். பார்வை விரைவாக மங்கி வந்த கண்களினால் பெரிய பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை பார்த்துவிட்டு, இந்த வைஷ்ணவன் இங்கு எதற்காக வந்தான்? நான் வைகுண்டத்துக்குப் போக விரும்பவில்லை தம்பி, சிவபதம் அடைய விரும்புகிறேன் என்றார். ஐயா, நாளை உதயத்தில் வைகுண்ட ஏகாதசி, புண்ணிய நாள். தாங்கள் கைலாசத்துக்குப் போக விரும்பினாலும் வைகுண்டத்தின் வழியாகவே போக வேண்டும் என்றான் திருமலை. வேண்டாம் வேண்டாம், நீ உன் மகாவிஷ்ணுவிடம் திரும்பி சென்று, ஐயா, நான் மகாவிஷ்ணுவின் தூதனாக இப்போது வரவில்லை, என் சகோதரியிடமிருந்து செய்தி கொண்டு வந்தேன். அது யார் உன் சகோதரி? என்னுடன் பல நாள் வளர்ந்த சகோதரி நந்தினியை சொல்லுகிறேன். ஐயா, நந்தினி தங்களுக்கு அவளுடைய நன்றியை தெரியப்படுத்தும்படி என்னை அனுப்பினாள். கரிகாலரை கொன்ற பழி அவள் பேரில் விழாதிருக்கும் பொருட்டு தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக நன்றி தெரிவிக்கச் சொன்னாள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்கள் அன்பை மறக்க முடியாது என்று தெரிவிக்கும்படி சொன்னாள் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, அவள் இன்னும் அப்படி நினைக்கிறாளா? நினைத்து கொண்டு சந்தோஷப்படட்டும். எவ்வளவுதான் அவள் வஞ்சகம் செய்து எனக்கு தீங்கு புரிந்தாலும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியை காப்பாற்றிய உத்தமியின் புதல்வி அல்லவா அவள்? உண்மையாகவே அடுத்த பிறவிகளிலும் அவள் என்னை தேடிக்கொண்டு வந்து விடுவாளோ என்னமோ என்றார் பழுவேட்டரையர். ஏற்கனவே மரணத்தின் சாயை படர்ந்திருந்த அவருடைய முகத்தில் இப்போது லேசான புன்னகை தோன்றியது. வைஷ்ணவனே, யாராவது ஒருவரிடம் என் உண்மையை சொல்ல வேண்டும். உன்னிடம் சொல்லுகிறேன். நான் எரிந்த கத்தி இளவரசர் பேரில் விழவில்லை. அதற்கு முன்பே அவர் விழுந்துவிட்டார். நானே இளவரசரை கொன்றதாக ஒப்புக்கொண்டதற்குக் காரணம் நந்தினியின் பேரில் பழிவிழாமல் தடுப்பதற்கு மட்டுமல்ல, அதைவிட 100 மடங்கு முக்கியமான காரணம் உண்டு. அருகில் வா, சொல்லுகிறேன். உன் சிநேகிதன் வந்தியத்தேவன் இருக்கிறானே, அவன் அருமையான பிள்ளை. அவனுக்கு சோழகுலம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது. இளைய பிராட்டியின் உள்ளத்தை அவன் கவர்ந்து விட்டான். இளைய பிராட்டியிடம் நான் அனாவசியமாக குரோதம் பாராட்டினேன். அதற்கெல்லாம் பரிகாரமாக குற்றத்தை
நான் ஒப்புக்கொண்டு என்னையும் பலி கொடுத்திராவிட்டால் வந்தியத்தேவன் பேரில் யாராவது களங்கம் கற்பித்து கொண்டே இருப்பார்கள். இனி ஒருவரும் அவ்வாறு பேசத் துணிய மாட்டார்கள். வைஷ்ணவனே, என்றாவது ஒரு நாள் இளைய பிராட்டியிடம் அவரை நான் துவேஷித்ததற்காக என்னை தயை கூர்ந்து மன்னிக்கும்படி சொல்லு. நெடுநேரம் பேசியதால் அந்த தீரக் கிழவருக்கு மூச்சு வாங்கத் தொடங்கியது. அவர் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானின் உள்ளமே உருகிவிட்டது என்றால், பின்னால் மறைவிடத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த குந்தவைக் கண்ணிலிருந்து கண்ணீர் கலகலவென்று பொழிந்ததில் வியப்பில்லையல்லவா? வைஷ்ணவனே, இன்னும் ஒரு விஷயம் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் சொல்லு. இலங்கையிலிருந்து பாண்டியன் கிரீடத்தையும் இரத்தனஹாரத்தையும் எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அதற்குத் தகுந்தவன் வல்லத்து இளவரசன்தான். அவனும் நீயும் போய்க் கொண்டு வாருங்கள். பிறகு மதுரைக்கு சென்று அங்கே ஒரு தடவை பொன்னியின் செல்வருக்கு மகுடாபிஷேகம் நடத்த வேண்டும். தெரிகிறதா? அருள்மொழியிடம் எனக்காக ஒன்று வேண்டிக்கொள். அவனைப்போல் சோழ குலத்துக்கு உற்ற துணைவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லு. தேவி துர்கா பரமேஸ்வரி, என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். இதோ வருகிறேன். சோழ குலத்தைக் காப்பாற்று. வர வர மெலித்து கொண்டு வந்த பெரிய பழுவேட்டரையின் குரல் அடியோடு மங்கி நின்றது. அந்த தீரப் பெருங்கிழவரின் உயிர் சுடரும் அணைந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.